மன்னிப்பு தந்தாய் கெட்ட
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசப்பா சொல்லியிருக்காங்க. நாம அடுத்தவங்க பண்ற தப்ப நாம அவங்களுக்கு மன்னிச்சாதான் நம்மளோட தப்ப இயேசப்பா என்ன செய்வாங்களாம், நமக்கு மன்னிப்பாங்களாம். ஏன் நம்ம இந்த தப்பை வந்து மன்னிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. இதனை நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், நான் வந்து இது வரைக்கும் தப்பு பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு விதத்துல அறிந்தோ அறியாமலோ நம்ம என்ன செய்யறோம், தப்பு பண்றோம். இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பா பண்ணக்கூடாது. இந்த தப்பை வந்து தப்பு பண்றதோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நரகம் இல்லையா. இந்த நரகத்தை பத்தி, நரகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல? நரகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறையவே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. பைபிள்ல இந்த நரகத்தை பத்தி சொல்லும் போது, இது ஒரு அக்கினி கடல் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடல் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா. கடல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். கடல்ல என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். இதுதான இந்த நரக கடல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அக்கினி இருக்குமா. அக்கினா என்ன, தீ அல்லது நெருப்பு இல்லையா. இந்த தீ கடல்ல நம்ம என்ன செய்வோம், பாவம் செஞ்சோம் அப்படின்னா இந்த தீ கடலை நம்மள தூக்கி போடுவாங்களாம். அப்போ ஒரு தீ வந்து நம்மளோட கையில சின்னதா சுற்றுச்சு அப்படின்னாலே நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த பெயினை வந்து நம்மளால தாங்க முடியாது. அப்போ நம்மளோட உடம்பு ஃபுல்லாவே அந்த தீயில கடந்து எரியும் போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா. அழுகையும் பற்கடிப்பும் அந்த இடத்துல உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சோம் அப்படின்னா எல்லாரும் எங்க தான் போவோம், நரகத்துக்கு தான் போவோம். அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐயோ நான் ஆசையா படைச்ச என் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் தப்பு பண்ணி இவங்களை வந்து நரகத்துக்கு போயிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, பரலோகத்துல அழகான ஒரு பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்துல வந்து நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்காக, பாவமே செய்யாத அந்த ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்துல வந்து நமக்காக சிலுவையில தண்ணியே அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த உலகத்துல என்ன செஞ்சாங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினாங்க.
ஏசப்பா ஒருவேளை இந்த ரத்தத்தை சிந்தல அப்படின்னா நமக்கு நிச்சயமாவே பாவ மன்னிப்பு கிடைக்காது. சரியா? பாவ மன்னிப்பு இல்லைன்னா நம்ம எங்கதான் போயிருவோம்? எல்லாருமே நரகத்துக்கு போயிருவோம். அப்ப இவ்வளோ பெரிய ஏசப்பா, இவ்வளோ பெரிய காட் இல்லையா, அவர் வந்து ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி அப்படின்னு வேதத்துல வந்து சொல்லியிருக்கு. அவ்வளோ ஒரு பெரிய ஜட்ஜ், அவங்களே வந்து என்ன செய்யறாங்களாம், உங்களும் நானும் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காங்களாம். அப்போ அவங்களே மன்னிக்கும் போது ஏசப்பா கூட இருக்கணும், ஏசப்பா போல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நாம என்ன செய்யணும்? நிச்சயமா நம்மள அடுத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து செய்யற தப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா மன்னிக்கணும். இதுதான் வந்து ஏசப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன என்ன செய்யறாங்க, நான் மன்னிக்கிறேன், அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒருத்தவங்க ஒருத்தங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம வந்து இந்த வீபிஸோட எத்தனாவது நாள்ல இருக்கோம்? செகண்ட் டே இல்லையா? இன்னும் எத்தனை நாள் நமக்கு இருக்கு? இன்னும் 3 days நமக்கு இருக்கு. இங்கே இருக்கிற இந்த விபிஎஸ்ல உள்ள அக்காமார் அண்ணாமார் இன்னும் உங்களுக்கு பரலோகத்துக்கு, அதாவது ஏசப்பாவோட வருகைக்கு ஆயத்தமாகறதுக்கு நீங்க இன்னும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு அதன்படி செய்யுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்னைக்குள்ள நோக்கத்தையும் நோக்க வசனத்தையும் பார்க்கறதுக்காக நம்ம அனிஷாக்காவையும் எல்வி அக்காவையும் கூப்பிடலாமா? என்னக்கா, நாங்க இப்ப வசனம் சொல்லி கொடுக்க தானே வந்திருக்கோம். ஆமாக்கா, நானும் ரெடிதான், குட்டீஸும் ரெடிதான். ஆமாக்கா, பார்த்தாலே தெரியுது அவங்களும் ரொம்ப ரெடியா இருக்காங்க. சரிக்கா, நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஓகேக்கா, இன்னைக்குள்ள நோக்கம் பாத்துருவோமா குட்டீஸ்? அக்கா, இன்னைக்குள்ள நோக்கம் பாக்குறதுக்கு முன்னாடி பழைய நோக்கம் எல்லாத்தையும் ஒருக்கா ரிப்பீட் பண்ணிடுவோம்க்கா. ஓகேக்கா, பிபிஎஸ்சி நோக்கம் என்ன? ஆயத்தமா. 1st நோக்கம் என்னக்கா? கனம் பண்ண ஆயத்தமா. சொல்லுங்க அக்கா, நம்ம வசனத்தை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்போம், இன்னைக்குல வசனத்தை அப்புறம் ஆக்சனா சொல்லி கொடுக்கலாம். சரியா அக்கா? ஓகே அக்கா. குட்டீஸ் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. என்ன குட்டீஸ், ஒருக்க கூட சொல்லுவோமா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பா. மத்தேயு 6:14. சூப்பர் குட்டீஸ், அழகா சொன்னீங்க. இப்போ நாங்க அக்காவும் ஒரு ஆக்சனோட சொல்லி தரோம், அதையும் கவனமா கவனிச்சு எங்க கூட பண்ணுங்க. சரியா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி இருக்கா? நீங்க ரெடிக்கா? பிள்ளைங்களும் பண்ணணும் இல்லக்கா? சரி, எல்லா குட்டீஸ் எழும்புங்க, அக்கா கூடவே பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பா. மத்தேயு 6:14. அக்கா ஒன்ஸ் மோர் பண்ணுவோமா அக்கா? ஓகே அக்கா. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பா. மத்தேயு 6:14. ஓகே குட்டீஸ், எல்லாரும் வசனம் படிச்சிட்டீங்களா? நீங்களும் இதே மாதிரி படிச்சு மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு புது ஆக்சனோட அடுத்த வசனம் நாங்க சொல்லி தருவோம். ஓகேவா? பை. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு டே 2 உள்ள வசனத்தை படிச்சிடலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கவனமா கவனிங்க. If you forgive others their trespasses, your heavenly father will also forgive you. Matthew chapter 6 verse 14. Nanga chalirlama. If you forgive others their trespasses, your heavenly father will also forgive you. Matthew chapter 6 verse 14. Nokavasanam paathutom.
அப்புறம் என்ன சாங் தான் நாச்சி சோ இந்த நாளைக்குள்ள சாங் சொல்லி தரதுக்காக அட்வின் அண்ணாவையும் ஜான்சினி அக்காவையும் கூப்பிட்டுலாமா பாரு நாளைக்கு பாட்டு சொல்ல முடியாது நீங்க சொல்லி கொடுத்தா ஏன் என்ன எனக்கு லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா போ போய் சொல்லி கொடு ஐயோ அண்ணா வந்து பாடுங்க அட சொல்லிட்டே இருக்க எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க போ போய் சொல்லி கொடு பிள்ளைங்க இவ்வளவு வெயிட் பண்ணி அவங்க எச்சு போனா எனக்கு நீ போ நீ போய் சொல்லி கொடு சொல்லிட்டு இருக்க லைட்டா தலை வலிக்கிற நேரம் சரி தங்கச்சி நீங்க வா சரி இதா கோச்சுக்கிட்டே அண்ணா சரி கொஞ்சம் சிரி நான் சரி தெரியாம சொல்லிட்டேன் என்ன கொஞ்சம் மன்னிச்சிரு சாரி என்ன சண்டீங்க Facebook நிறைய friends தா Twitter full of friends தா Parents advice போருந்து Elders warning waste எனக்கு எல்லாம் தெரியுது Friendல வாழ்ந்தா life இடமாலுதா இப்போ எனக்கு புரியுது என்ன பண்ணுவதுதான் பெரியது சாமிகளே ரோல் மாடலு லைஃபே ஆகும் ஜோடு ஜோடுனு இப்போ எனக்கு புரியுது என்ன பண்ணுவதுதான் பெரியது சாமிகளே ரோல் மாடலு லைஃபே ஆகும் ஜோடு ஜோடுனு விபிஸோட செகண்ட் டே தீம் சாங் பார்க்க போறோம் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே ஓ தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே சண்டை போடாத தம்பி நீ சண்டை போடாத மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க திட்டி தீக்காத தங்கச்சி திட்டி தீக்காத மனம் திரும்பி வந்துட்டேன் நான் ஏற்றுக்கொள்வாரு ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணம் காட்டணும் ஏசப்பா சொன்னாரு வாழ்ந்தும் காட்டினாரு சிலுவையிலும் மாதிரியாய் செய்து காட்டினாரு சிந்தித்தே நீயும் கூட அடிபணிந்தே வாழும் பாரு தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே ஓ தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே சண்டை போடாத தம்பி நீ சண்டை போடாத மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க திட்டி தீக்காத தங்கச்சி திட்டி தீக்காத மனம் திரும்பி வந்துட்டேன் நான் ஏற்றுக்கொள்வாரு ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணம் காட்டணும் ஏசப்பா சொன்னாரு வாழ்ந்தும் காட்டினாரு சிலுவையிலும் மாதிரியாய் செய்து காட்டினாரு சிந்தித்தே நீயும் கூட அடிபணிந்தே வாழும் பாரு தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே தன்னானே நானே தன்னானே நானே தன்னானே நானே
இனி சண்டை. ஐயோ அண்ணாச்சி கேட்க முடியல புட்டீஸ், வாங்க நம்ம எல்லாரும் ஆக்சன் பார்க்க போயிரலாம். தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே ஓ தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே. சண்டை போடாத தம்பி நீ சண்டை போடாத, மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. திட்டி தீக்காத தங்கச்சி திட்டி தீக்காத, மனம் திரும்பி வந்துட்டேன் நான் ஏற்றுக்கொள்வாரு. ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணம் காட்டணும் ஏசப்பா சொன்னாரு. வாழ்ந்தும் காட்டினாரு, சிலுவையிலும் மாதிரியாய் செய்து காட்டினாரு. சிந்தித்தே நீயும் கூட அடிபணிந்தே வாழும் பாரு. தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே ஓகே. அடுத்த வாரம் தாண்ட நாம நினைக்கலாம், எல்லாமே இதே ஸ்டெப் தான். ஓகேவா? ஓகே, அடுத்தது சண்டை போடாத தம்பி நீ சண்டை போடாத, சண்டை போடாத தம்பி நீ சண்டை போடாத, மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்லி இருக்காங்க. அப்புறம் திட்டி தீக்காத தங்கச்சி திட்டி தீக்காத, மனம் திரும்பி வந்துட்டேன்னா ஏற்றுக்கொள்வாரு. ஓகே புரிஞ்சுச்சா? ஓகே அடுத்த ஸ்டான்ஸா பார்க்க போறோம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டணும், ஏசப்பா சொன்னாரு, வாழ்ந்து காட்டினாரு. சிலுவையிலும் மாதிரியாய் செய்து காட்டினாரு, சிந்தித்தே நீயும் கூட அடிபணிந்தே வாழும் பாரு. அப்புறம் மறுபடியும் தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே. அவ்வளவுதான் குட்டீஸ், புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப என்ன பண்ண போறீங்க, எங்க கூட சேர்ந்து இந்த ஆக்ஷனை கலக்கல ஆட போறீங்க. ஓகேவா? தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே ஓ தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே. சண்டை போடாத தம்பி நீ சண்டை போடாத, மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. திட்டி தீக்காத தங்கச்சி திட்டி தீக்காத, மனம் திரும்பி வந்துட்டேன்னா ஏற்றுக்கொள்வாரு. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணம் காட்டணும் ஏசப்பா சொன்னாரு. வாழ்ந்தும் காட்டினாரு, சிலுவையிலும் மாதிரியாய் செய்து காட்டினாரு. சிந்தித்தே நீயும் கூட அடிபணிந்தே வாழும் பாரு. தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானானே அது ஒரு காலம் எப்படிலாமோ வாழ்ந்தேன். எல்லா ரேசிங்கிலும் நீயே வின் பண்ணிட்டு போயிடுற மச்சான்.
ஒண்ணு யார் மச்சான் புல்சா இருக்கா டேய் 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 இன்னும் இருக்காரே டேய் வண்டில இருக்காரு என்ன வண்டி இல்ல இல்ல ஓரம் பண்ணி வண்டி வந்து இருக்கா என்ன ஏய் இன்னும் இருக்காரே என்னடா இருக்கா பா மச்சான் இங்க வா மச்சான் இத சொல்லுங்க வா நீ என்ன சொல்ற வா என்ன என்ன பிரச்சனை உனக்கு வயசாயி போச்சு வீட்டுல போய் கிடக்குறேன் என்னடா ஊருக்கு வந்திருக்க நீ ஹோட்டல்ல வந்து நீங்க பாக்குறியா நடக்க முடியல வீட்ல பாடல போய் வண்டி வர கேக்குறடா என்னடா ஊரே பேசிட்டு இருக்கறானே ஏய் வயசாயி வீட்டுல போய் மச்சான் இவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான் மச்சான் என்னடா ஏய் என்னடா ஊரே வந்து இருக்க போடா 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 செருப்பு ஏண்டா எந்த ஊர்ல வந்திருக்காங்க சும்மா வண்டி மேல ஏறி ஏறினா கத்துடா வண்டி சும்மா எவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஏய் மச்சான் எங்க போறா திரும்ப திரும்ப வரல பாக்கறியா அப்பா ஒரு என்ன பிரச்சனை ஒரு என்ன பிரச்சனை நீ போ ஏய் போடா ஏய் யாரா மச்சான் எங்க வந்து போனாரு போடா பா இங்க பாரு இது எங்க ஊரு நாங்க இப்படி தான் இருப்போம் உனக்கு இருப்பானா நீ அங்க ஓடி போடா என்ன மச்சான் ஓரம் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருக்கானே என்ன விட்டுறீங்க என்னடா பாய் பாய் போய் போடா என்ன இவரை போய் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமே இவர் மட்டும் நான் கஷ்டப்படுத்ததெல்லாம் மறந்து என்னை மன்னிச்சு எனக்கு உதவலைன்னா என் உயிர் எனக்குள்ள இருந்திருக்காது இப்போ பாரதப்பி தங்கச்சி இன்னைக்கும் ஒரு அழகான ஒரு குறும்படத்தை பார்த்தோம் இல்லையா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வாலிப தம்பிமார் என்ன பண்ணாங்க ரொம்ப வேகமா பைக் ஓட்டினாங்க ரோட்ல போற எல்லாரையும் டீஸ் பண்ணாங்க கடைசியா என்ன பண்ணாங்க அந்த தாத்தாவை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க ரொம்ப நோ அடிச்சாங்க அவங்க வளர்த்த போல பைக்க வேகமா ஓட்டிட்டு போறதுனால ஒரு நாள் என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாரும் அவங்களை பார்த்து ஏளனமா சொன்னாங்க டீ இவனுக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே கூடாது இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா
யாரை இவங்க காயப்படுத்தினாங்களோ அதே தாத்தா என்ன செய்தாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க உயிரை காப்பாத்துறாங்க. அன்பான தம்பி தங்கச்சி, நம்ம வேதாந்தத்துல கூட ஒரு கதை இருக்குது, நான் வேண்டாம், எங்க அப்பா அம்மா யாருமே வேண்டாம்னு சொல்லி ஒரு கெட்ட குமாரன் என்ன செய்தான், இங்கே ஒரு தூர தேசத்துக்கு போனான். மீண்டும் மனம் திரும்பி வரும்போது அந்த தகப்பன் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அதே போலதான் நீங்களும் யாராவது உங்க மேல ரொம்ப காயப்படுத்திருந்தாங்கன்னா உங்களை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். மன்னி காயத்தமாவீங்களா? அப்படின்ட்டு ட்ரெயின்ஸ் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டும் வந்துட்டும் இருக்குது. நம்ம பிரைடன் அங்குளும் லோலா ஆன்ட்டியும் மூணு குட்டீஸும் அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல காத்துட்டே இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? கடவுள் தங்களுக்கு செய்ய போற அந்த அற்புதத்துக்காக தான். அப்படியே அங்க இருந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம். ஐயோ, அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. சத்தம் வந்த பக்கத்துக்கு அப்படியே திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெண்மணி இருக்காங்க. ஆனா அவங்க யாருன்னே பிரேடனங்களுக்கும் லோலா ஆன்ட்டிக்கும் தெரியாது. அந்த பெண்மணிக்கு இந்த குட்டி ஈவ்லினை ரொம்ப பிடிச்சு போயிட்டு, அதனால இந்த குட்டி ஈவ்லினை கொஞ்சி கொஞ்சியே பிரேடன் அங்கிள்கிட்டயும் லோலா ஆன்ட்டியும் பேசிட்டே இருக்காங்க. அந்த பெண்மணி பிரேடன் அங்கிள்கிட்ட, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. பிரைடன் அங்கிள், நாங்க கிரீன்வில்லுக்கு போயிட்டு இருக்கோம், அப்புறம் கிரீன்வில்ல இருந்து நாங்க அரேபியாவுக்கு போய் மிஷினரி ஊழியம் செய்ய போறோம்ன்ற செய்திய அந்த பெண்மணிட்ட சொன்னாங்க. அந்த பெண்மணி, நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு பிரைடன் அங்கிள்ட்ட கேட்டாங்க. லோலா ஆன்ட்டி, இல்ல நாங்க இன்னும் டிக்கெட் வாங்கல அப்படின்னு சொல்லவும் அந்த பெண்மணி, சரி சரி நீங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் ஓடி போய் எனக்கும் உங்களுக்கும் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. பிரைடன் அங்கிள் அப்படியே காத்துட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணியும் டிக்கெட்டை வாங்கிட்டு பிரைடன் அங்கிள் கையில கொடுத்தாங்க. இப்போ கிரீன்வில்லுக்கு போறதுக்கு பிரைடன் அங்கிள் கையில டிக்கெட் இருக்கவும் அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்ரம் 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 துதி ஸ்தோத்ரம் அப்படின்னு கடவுளை தன்னுடைய மனசுல சந்தோஷத்துல துதித்து பாடிட்டு இருந்தாங்க நம்ம பிரைடன் அங்கிள். அப்படியே அவங்க ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கும் போது அப்படின்னு மெல்ல கிரீன்வில்லுக்கு போற ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து சேர்ந்தது. பிரைடன் அங்கிள், லோலா ஆன்ட்டி, மிரியாம், மாரிஜோர், ஈவ்லின், அப்புறம் அந்த பெண்மணி, இவங்க எல்லாரும் ட்ரெயின்குள்ள ஏறி ஒரு இடத்துல உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு அந்த ட்ரெயின்ல போயிட்டே இருக்காங்க. அப்ப பிரைடன் அங்கிள் சொன்னாங்க அந்த பெண்மணிய பார்த்து, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ நாங்க கிரீன்வில்லுக்கு போக டிக்கெட் வாங்க எங்கள்கிட்ட காசே இல்லை, நாங்க கடவுள் ஒரு அற்புதத்தை செய்வாருன்ற நம்பிக்கையில அப்படியே பொறுமையா காத்துட்டே இருந்தோம். எலியாவ காகத்தை கொண்டு போஷித்த கடவுள் உங்களை கொண்டு எங்களுக்கும் இந்த தேவையை சந்தித்தாங்க, கடவுளுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம், உங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு பிரீடன் அங்கிள் அந்த பெண்மணிகிட்ட சொன்னாங்க. அந்த பெண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மிஷினரிக்கு தன்னை கொண்டு கடவுள் உதவி இருக்காரு அப்படின்ட்டு அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே அந்த ட்ரெயின் கிரீன்வில் ஸ்டேஷனை வந்து சேர்ந்தது. அந்த பெண்மணி எல்லாருக்கும், பிரைடன் அங்கிள், லோலா ஆன்ட்டி, அப்புறம் இந்த குட்டி ஈவ்லின், மிரியா மேரிஜோருக்கு பாய் சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க அஞ்சு பேரும் கிரீன்வில்ல இருந்து அந்த அரேபியாவுக்கு போற அந்த ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்துட்டே இருக்காங்க. அப்படின்ட்டு அந்த ஃப்ளைட்டும் கிளம்பிட்டு அரேபியாவில் தங்களுடைய ஊழிய நாட்கள் எப்படி இருக்கும், அங்கே கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இருக்க போகுது நம்ம நாட்கள் அப்படிங்கிற அந்த யோசனையிலேயே பிரைடன் அங்கிள் அந்த ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்காங்க. குட்டீஸ், மீதி கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன். பிரைடன் அங்கிளோட மனைவி பேர் என்ன? அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? மூணு பிள்ளைங்க.
அவங்க பேர் என்ன? மிரியாம், மாரிஜூர், ஈவ்லின். நல்ல பிள்ளைங்க, எல்லாரும் கவனமா கேட்டிருக்கீங்க. ஜார்ஜ் பிரேடன் அங்கிளோட சொந்த ஊர் எது? அமெரிக்கா தேசத்துல உள்ள ஒஹாயோ மாகாணம். நல்ல பிள்ளைங்க, மறக்க கூடாது. கடைசி நாள்லயே நாங்க இந்த க்வெஸ்டினை கேட்போம், சரியா? எல்லாத்தையும் பிள்ளைங்க ஞாபகம் வச்சிடணும். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்டின், அந்த பிரைடன் அங்கிள் மிரியாமும் மேரிஜோரும் ஒரு படத்தை நாசம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க? $50. நல்ல பிள்ளைங்க. சரி குட்டீஸ், இனி தொடர்ந்து பாருங்க. பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே? கேம் முடிஞ்சதுல ரொம்ப என்ஜாயோட இருக்கீங்க அப்படிதானே? கேம் சூப்பரா இருந்தது தானே? நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க தானே? ஆமா, சூப்பராக அண்ணாச்சிமாரும் அக்காவாரும் பண்ணாங்க. நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன் உங்களை. சூப்பர் குட்டீஸ், இன்னும் நல்லா பண்ணணும்னா. ஓகே அக்கா, இப்போ பைபிளில் நடந்த ஒரு நிகழ்வு தான் உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன். கவனமாக கவனிங்க, ஓகேவா? இஸ்ரவேலின் ஒரு நாட்டில் யாக்கோபுல ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த தாத்தாக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் 11வது பிள்ளையாக யோசேப்பு பிறந்தாங்க. இந்த யாக்கோபு யோசேப்பும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. யாக்கோபு யோசேப்புக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார். இப்படி இருக்கும்போது இந்த யாக்கோபு யோசேப்புக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பலவர்ணாங்கியை கொடுத்தாங்க. இந்த பலவர்ணாங்கி ரொம்ப விசேஷமாக இருந்தது. யோசேப்பு அது ரொம்ப பத்திரமாக தனக்கு அப்பா தந்துருந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப பத்திரமாக வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த யோசேப்பு ரொம்ப விசேஷத்தவனாக இருந்தான். கடவுளவருக்கு நிறைய விசேஷமான அற்புதங்களை கொடுத்துருந்தாரு, தாளந்துகளை கொடுத்துருந்தாரு. என்ன தாளந்து அப்படின்னா, கனவு காணுகின்ற ஒரு தாளந்து. கனவு காணுகின்றதுனா என்ன தாளந்துன்னு யோசிக்கிறீங்களா? கனவுன்னா யோசேப்பு என்ன கனவு கண்டார்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அந்த யோசேப்பை வணங்குறது மாதிரி அவருக்கு ஒரு கனவு கண்டார். இதை வந்து இந்த யோசேப்புக்கு அர்த்தம் புரியவே இல்லை. இப்போ இந்த யோசேப்பு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அப்பா கிட்டே வந்து சொன்னாங்க. அப்பா, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு. உன்னை அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கனவுக்கான ஒரு அர்த்தத்தை சொன்னாங்க. என்ன கனவு? அந்த கனவுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? சூரியனும் சந்திரனும் சொல்கிறது, அம்மாவும் அப்பாவும் 11 சகோதரர்களும் உன்னை வணங்கி நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொன்னாங்க இந்த யாக்கோபு. இதை கேட்டதும் இந்த சகோதரர்களுக்கு, என் தம்பியை நாங்களாம் வணங்கி நிற்கணுமா அப்படின்னு சொல்லி லைட்டாக மனசுக்குள்ளே ஒரு பொறாமை இருந்துச்சு. ஆனாலும் என்ன செய்யலை, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை மத்தியில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ இந்த சகோதரர்கள் எங்கே போனாங்கன்னா, சீகேன்னு ஒரு இடத்துல ஆடு மேய்க்கும் தொழிலுக்காக போயிட்டாங்க. ஆடு மேய்க்கும் தொழிலுக்காக அவங்க ரொம்ப நாளாக அங்கேயே போயிட்டாங்க. அங்கே போனதுனால அவங்களால அங்கே ஆடு மேய்த்துட்டு உடனே இங்கே வர முடியாது. ஸோ அங்கேயே அவங்க தங்கி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் ஆயிட்டே. அப்போ யாக்கோபு சொல்கிறாரு இந்த யோசேப்புக்கிட்ட, நீங்கள் போய் உன் சகோதரர்களை போய் பார்த்துட்டு வா, அவங்களுக்கு தேவையான உணவு கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு இந்த யாக்கோபு யார்கிட்ட சொல்கிறாங்க, யோசேப்புக்கிட்ட சொல்கிறாங்க. யோசேப்பும் தன்னுடைய அன்னமார்களை பார்க்க கொஞ்சம் உணவுகளை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறாங்க, சீகம் இந்த வராங்கிறதுக்கு, அந்த ஆடு மேய்க்கும் இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் சகோதரர்களை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே சகோதரர்களெல்லாம் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. சகோதரர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த யோசேப்பு தூரமாக வர்றதை பார்த்து, அதோ அந்த சொப்பனக்காரன் வாரான், இதை நம்ம எப்படியாவது என்ன செஞ்சிடணும், கொலை செஞ்சிடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இந்த யோசேப்பு ஒன்றுமே அறியாமல் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான். இவங்க எப்படியாவது இந்த யோசேப்பை கொலை பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் அப்போ யோசேப்பும் பக்கத்தில் போயாச்சு. இந்த எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இவங்க எங்கேயா கொலை பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானே. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல கொலை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு குழி இருந்துச்சு. அந்த குழியில் அப்படியே யோசேப்பை தூக்கி போட்டுட்டாங்க. யோசேப்பும் வெளியில் வர முடியாமல் அந்த குழியில் இருக்கிறான். அப்போது அந்த இடத்துல இருந்த ரூபன் ஒரு அண்ணன் சொல்கிறான், இவனுடைய கொலைப்பழி நமக்கு வேண்டாம், நம்ம நினைச்சிடலாம், இதை விட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வந்த இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு இதனை விற்று போட்டுறாங்க. யாரை விற்று போட்டுறாங்க, இந்த யோசேப்புவை அண்ணமார்கள்லாம் சேர்ந்து இந்த யோசேப்பை இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டுறாங்க. இந்த இஸ்மவேலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த யோசேப்பை வாங்கிட்டு அடிமையாக வாங்கிட்டு எங்கே கொண்டு போகிறாங்கன்னா,
எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. எகிப்து தேசத்தில் இந்த போத்திபாரோட ராஜா போத்திபாரோட வீட்டில் இந்த யோசேப்பை அவங்க கொண்டு விற்கிறாங்க. அந்த போத்திபார் என்கிறவர் இந்த யோசேப்பை அடிமை விலைக்காக வாங்குறாங்க. அங்கே அவர் செய்கின்ற யோசேப்பு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் வாய்த்ததுனால அந்த போத்திபாருடைய கண்ணில் யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. அங்கேயும் யார் கூட கடவுள் யோசேப்பு கூட அங்கேயும் யார் இருந்தா கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அதனால் அங்கேயும் அவனுக்கு ரொம்ப விசேஷத்தமான எல்லா வசதிகளும் அவனுக்கு கிடைத்து இப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த போத்திபாரோட மனைவியின் மூலமாக பல சதித்திட்டங்கள் நடந்ததுனால திரும்பவும் யோசேப்பு எங்கே போகிறாருன்னா சிறைச்சாலைக்கு போகிறாரு. சிறைச்சாலைனா ரொம்ப நமக்கே பயம் அப்படி தானே. சிறைச்சாலைக்கு போனதுனால அங்கேயும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கேயும் யோசேப்பு உண்மை உத்தமமாக இருந்ததுனால அங்கேயும் அவருக்கு அதிகாரிகள் கண்ணில் என்ன கிடச்சிது தயை கிடச்சிது. இதனால் அங்கேயும் அவர் நல்லதாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கடவுள் அவனோட கூட இருந்ததுனால நல்ல 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 விஷயங்களை நிறைய பண்ணிகிட்டே இருந்தார். இப்படி இருக்கும்போது எகிப்து ராஜா எகிப்து நாட்டில் பார்வோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அப்படி கனவு வந்ததுனால என்ன பண்ணுறது, அதுக்கு நிறைய குறி சொல்கிறவங்க இப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அதுக்கான அர்த்தத்தை கேட்டாலும் அவருக்கு திருப்திகரமான ஒரு அர்த்தத்தை யாராலையுமே சொல்ல முடியலை. ஆனால் இதை யோசேப்பும் ஒன்றுவர் ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் இதுன்னு அர்த்தத்தை சரியான முறையில் சொல்லுவார்னு சொன்ன உடனே இந்த யோசேப்பை சிறையில் இருந்து இந்த எகிப்து ராஜா எகிப்து நாட்டில் பார்வோன் மத்தியில் என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ராஜா சொல்கிற கனவுக்கு ஏற்றதான அர்த்தத்தை இந்த யோசேப்பு கொடுக்குறாரு. அதை கேட்ட உடனே ராஜாக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இப்போ நாட்டில் பஞ்சம் வரப்போகுது, அதனால இந்த பொறுப்புகள் எல்லாமே யோசேப்பு நீயே கவனித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு அதிகாரியாக நியமிக்கிறாங்க. ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு போஸ்டில் அவங்கள யோசேப்பு வைக்கிறாங்க. இப்போவும் யார் அவங்களோட யோசேப்போட கூட இருக்கிறா, கர்த்தர் யோசேப்போட அப்பவும் கூட இருக்கிறார். அதனால கர்த்தர் அவனை உயர்த்திட்டே இருக்கிறார். அப்படி தானே பாரு, இன்னும் பாருங்கள். அப்போது நல்ல இன்னும் ராஜாவோட அடுத்தபடியாக வந்தாச்சு. இப்படி இருக்கும்போது உலகம் எங்கும் அந்த காலத்தில் பஞ்சம் உண்டாச்சு. எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் அரிசி இல்லாமல் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் நாட்டிலே பஞ்சம். அப்போ அவருடைய சகோதரர்களெல்லாம் எகிப்து தேசத்தில் உணவு இருக்குன்னு கேள்விப்பட்டு இஸ்ரேல் நாட்டிலேருந்து எகிப்து நாட்டுக்கு உணவு வாங்குறதுக்காக வர்றாங்க. என்ன உணவு வாங்குறதுக்காக எகிப்து நாட்டுக்கு வர்றாங்க. இப்படி வரும்போது இந்த சகோதரர்களை யாரும் பார்க்குறா, யோசேப்பு பார்க்குறா. இது நம்முடைய என்னுடைய அண்ணாமார்கள் என்னுடைய சகோதரர்கள் சொல்லி மனதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க யோசேப்புக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு மனமடிவில் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள அப்படி இருந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவர் அவங்க அரிசி வாங்குறதுக்கு துப்பாலாம் கொண்டு வந்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவர் அவங்களுக்கு அரிசியை நிறைய கொடுத்து துப்பாலாம் அப்படியே கொடுத்து விட்டுருவாரு. இதை பார்த்து அவங்களுக்கு திருப்பியும் அவங்க அப்பா யோசேப்போட அப்பாவை பற்றி விசாரித்து எல்லாரையுமே அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் நாட்டில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே என்ன செஞ்சுருவாங்க, கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எகிப்து தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ராஜா முன்னே அறிமுகப்படுத்துகிறாங்க. ராஜாவும் இவங்க எல்லாரையும் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த யோசேப்போட மனநிலைமை நீங்கள் பாருங்கள். சகோதரர்களால் அவரை குழியில் போட்டாங்க. குழியில் போட்டு அடிமையாக விற்கப்பட்டாங்க. ஜெயிலில் போய் நிறைய கஷ்டப்பட்டாங்க. பார்த்தீங்களா, நிறைய கஷ்டப்பட்டாங்க. இன்னும் சிறைச்சாலைக்கு போனாங்க. தன்னுடைய அப்பாவை ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருந்தாங்க. அப்பாவோட பாசம் கிடைக்காம இருந்துச்சு. இதெல்லாம் இருந்த பிறகும் தன்னுடைய சகோதரர்களை பார்த்தபோது அந்த தப்பிதங்களும் அவர்கள் செஞ்ச எதுவுமே அந்த யோசேப்புக்கு ஞாபகமே இல்லை, ஞாபகமும் வரல. ஒரு பாசம், அந்த மன்னிக்கும் குணம் யாருக்கிட்ட இருந்துச்சு, யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த மன்னிக்கும் குணம் இருக்குதா? அவங்க பெரிய எவ்வளோ பெரிய தப்பாக இருந்து செஞ்சுருந்தாலும் கர்த்தர் யார் கூட இருந்தா, யோசேப்போட கூட இருந்தாங்க. இந்த யோசேப்போட கூட கர்த்தர் இருக்கும்போது அவடத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தீய அந்த எல்லாமே மாறி அவங்க ஒரு புது மனுஷனாக வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அவருடைய சகோதரர்கள் செஞ்ச தப்பு எதுவுமே அவங்களுடைய மனசில் வரல. எல்லாமே அவனால் மன்னிக்க முடிஞ்சது. அவங்க வந்து முற்றிலுமாக எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. அப்படின்னா அதுவும் அந்த தம்பி தங்கச்சி அவருடைய சகோதரர்களை யோசேப்பு முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், நம்மளும் சின்ன சின்ன தப்புக்காக நம்ம அக்கா கிட்டையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கோவப்பட்டுட்டு அவங்கள மன்னிக்காமல் அவங்கக்கிட்ட ரொம்ப வருஷமாக பேசாமல் சண்டை போட்டுட்டு சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம பேசாமல் இருக்கிறோம். அப்படி தானே நம்ம என்ன செய்யணும்,
பார்ப்போம். மன்னிக்கிறவங்களாம் மாறணும். அக்கா சொல்றது கரெக்ட் தானே? மன்னிக்கிறவங்களாம் மாறணும். நீங்களா மன்னிக்கிறவங்களாம் மாறுவீங்களா? கண்டிப்பாக மாறணும். யார்கிட்ட எல்லாம் நீங்கள் பேசாமல் சண்டை போட்டுட்டு அக்கா கிட்ட கோவப்பட்டுட்டு அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் உங்களை நினைச்சிக்கணும். மன்னிக்கிற ஒரு பிள்ளைகளாக அவங்கள செஞ்ச தப்பு மன்னிச்சு நீங்களும் இசப்பா போல கடவுளுக்குள்ள ஒரு புது ஜீவர்களாக நினைச்சிக்கணும், பிரவேசிக்கணும். கத்துற நம்ம வந்து மன்னிக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்மளாம் நினைச்சிக்கணும், ஆயத்தப்படுத்தணும். நம்ம மன்னிக்கும் போது நீங்கள் இன்னைக்குள்ள வசனம் படிச்சிங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்குள்ள வசனம் மன்னிக்கிறதுக்குள்ள வசனத்தை சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை நீங்கள் உங்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதான் உங்களுக்கும் மன்னிப்பா. அப்படி இப்போ நம்மளை வந்து நம்முடைய அவர்கள் நமக்கு செஞ்ச பாவத்தை நம்ம அவங்களுக்கு மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்களை யார் நமக்கு மன்னிப்பா? நம்முடைய பரமபிதான் நமக்கு மன்னிப்பார். அப்போ நம்மளை என்ன செய்கிறோம்? மன்னிக்க குணமுள்ள பிள்ளைகளாக மாறணும். நம்மளை மன்னித்து அடுத்தவங்களை நம்ம மன்னித்து நம்மளை என்ன செய்யணும்? இறையரசுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். பண்ணுவீங்களா குட்டீஸ்? நீங்களும் மன்னிக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறுங்க. ஓகே, பாய். ஹாய் சிங்கி மிங்கி, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சிங்கி, நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். ஓகே, நீ பிபிஎஸ் பாப்பீங்களா ரெண்டு பேரும்? எந்த பிபிஎஸ் சொல்ற நீ? அதான் அந்த வேவ் டோன்ஸ் பிபிஎஸ் செம்மையா இருக்குது. அதுவா? நாங்க டெய்லி பாப்போம். ஓ சூப்பர். எங்க நீ நோக்க சொல்லு. கணம் பண்ண ஆயத்தமா. சூப்பர். எங்க விபிஎஸ்ஓட நோக்க வசனம் சொல்லு. கணம் பண்ணுகிறதிலே ஒருவரில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10. செம்மப்பா செம்ம. நம்ம டெய்லி இந்த விபிஎஸ் பார்க்கலாம். ஓகே, பாய். அன்பான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு அழகான பாடல், ஆக்ஷன் சாங் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? இன்னைக்கு நமக்கு டேக் ஹோம் சேலஞ்சில் என்ன டாஸ்க் உங்களுக்கு அப்படின்னா, ப்ராப்பர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், மியூசிக் போட்டு பாடி எங்களுக்கு வீடியோவாக சென்ட் பண்ணணும் சரியா? ஒருவேளை உங்களுக்கு அப்படி பண்ண முடியலன்னா, இன்றைக்கி அண்ணாச்சிமார் பண்ணாங்க இல்லையா கிச்சன் டான்ஸ், அதே போல் உங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து கிச்சனில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கிச்சன் டான்ஸ் இல்லைன்னா பாட்டு பாடி மியூசிக் போட்டு எங்களுக்கு நினைச்சணும் வீடியோ பாட்டு எங்கள் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் சரியா? சென்ட் பண்ணுவீங்களா? அழகாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுற எல்லாருக்கும் நிச்சயமாக பரிசுகள் காத்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே குட்டீஸ்,
மன்னிக்க ஆயத்தமா அப்படிங்கிற தலைங்கிறதுக்கு கீழாக நம்ம எல்லா ப்ரோக்ராமும் பார்த்துக்கோம் இல்லையா. லாஸ்ட்டில் இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரேயர் பண்ணி இந்த நாளைக்குள்ள பிபிஎஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிடிக்க போகிறோம். ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க, ஜெபம். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்தது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வமே, ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் விடுமுறை வினாமப்பிள்ளையிலே மன்னிக்க ஆயத்தமாக இந்த தலையங்கத்தின் கீழாக நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமைய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஒரு காது வழியாக கேட்டு மறு காது வழியாக விட்டுவிடாதபடி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மன்னிக்கின்ற குணத்தை அவர்கள் வளர்த்து கொள்ள, ஆண்டவரே தங்கள் வாழ்விற்கு இது ஒரு நல்ல கருத்து என்பதை புரிந்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்விற்கு வெற்றிக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை அறிந்து தங்கள் வாழ்விலே மேன்மைகளை கண்டடைய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் எங்கள் விடுமுறை விதாமப்படியை நிறைவு செய்கின்றோம். தன்னுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இவர்கள் எல்லாம் எங்களுக்கு கைமறித்து வீழ்த்த இறைவந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் வீடு எல்லாத்திற்கு பேர் வேண்டியும் தந்தையை.